Brasil. விபத்துகளை ஏற்படுத்தும் தேசிய நெடுஞ்சாலை தம்பிப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடலோட்டு விருதாச்சலம் சாலை பழைய பாலவத்தின் இறக்கத்தில் 20 மீட்டர் அளவிற்கு சாலை படும் குண்டும் குழியுமாக ஏற்பட்டுள்ளதால் இருசக்கர வாகனத்தில் வரும் வாகன ஓட்டிகள் இதுவரையில் 30க்கும் மேற்பட்டோர் தினசரி சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு சிறு காயங்களுடன் தப்பிச் சென்றுள்ளனர் என்றும் மேலும் உயிர்பலி வாங்குவதற்குள் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும் என்றும் பாலவத்தின் அருகாமையில் வசிக்கும் சமூக ஆர்வலர் ஜோதி அவர்கள் கூறுவதை கேட்போம். ஐயா, நீங்கள் பாலவத்தின் அருகாமையில் வசித்து தினசரி நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கிறீர்கள், அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் ஐயா. பேசுறேன், தமிழ்பேட்டை 532 சாலையில் பாலம் இருக்கு. அந்த பாலத்தில் வந்து ரோடு பார்த்தால் தான் எங்கள் வீடும். அந்த பாலத்தில் ரோடு கூட சரியில்லை. இந்த இதில் குழி வந்து போச்சு. குழியில் வந்து டெய்லியும் வந்து 20 பேர் 30 பேர் ஊந்துன்னு தான் இருக்காங்க. 20 நாளைக்கு முன்னாடியும் இங்கே ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு அந்த ரோடு சரியில்லை, தரமான முறையில் போடல. இப்போ பெஞ்ச மாதிரி பள்ளமாக ஆகி போச்சு. பள்ளமானதுனால ரொம்ப விபத்து அதிகமாக நடக்குது. அதனால் உடனே சீர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.